ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறேன். இது வந்து நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி நான் வந்து செய்ய போகிறேன். நார்மலாக எப்போவுமே மைதா மாவில் தான் நம்ம வந்து செய்வோம், ஆனால் நான் ஒரு வித்தியாசமாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி நான் வந்து செய்ய போகிறேன். செஞ்சுட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். அது கூடவே உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு வேக வச்சுருங்க. அந்த புழுலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ நான் வந்து கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மாதிரி காலிஃப்ளவர் தனியாக வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் இதுக்கு வந்து கோதுமை மாவு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு 3, அரிசி மாவு 1.5, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு எல்லாத்தையும் லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பொடி சேர்க்க போகிறேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து கலருக்காக நான் வந்து கலர் பொடி சேர்க்க போகிறேன். கலர் வந்து ரெட் கலரில் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, நான் வந்து அது சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கிறேங்க, இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மட்டும் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதை லைட்டாக பரட்டி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து காமிக்கல, நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கிறீங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா சேர்க்கக்கூடாது. நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி தெளித்து நம்ம பரட்டி விடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா நமக்கு வந்து இது மாதிரி கிடச்சிரும், அந்த பச்சி போடுற அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிரும். அதனால் அதை ஒட்டி வர அளவுக்கு நம்ம வந்து தண்ணி தெளித்து நம்ம வந்து பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து பரட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். வாங்க, எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சு வந்துருச்சு. காஞ்சதுக்கப்புறமா 2 துண்டு இது உப்பு சேர்த்துக்கிறோங்க. நம்ம உப்பு சேர்க்கும்போது எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாம் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. அப்படியே எடுத்து மொத்தமாக சேர்த்துறாதீங்க. மொத்தமாக நீங்கள் சேர்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் தனித்தனியாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஓரளவுக்கு வேகிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பரட்டி பரட்டி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலரே நமக்கு கொஞ்சம் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மீதி இருக்க காலிஃப்ளவர் எவ்வளோ இருக்கோ நம்ம அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். வாங்க, பார்க்கும்போதே செம்ம சூப்பராக இருக்குது காலிஃப்ளவரை. ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை நம்ம வந்து மேலே வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு நம்ம வந்து அந்த எண்ணெயிலேயே லைட்டாக அதே மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துட்டோம்னா நம்ம வந்து பொறைக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அந்த கரண்டிலேயே நான் வந்து சேர்த்து எடுத்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரில் சேர்த்துடலாம். ஓகே, காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து இந்த மாவுன்னு தெரியவே இல்லை, கோதுமை மாவு அப்படிங்கிற மாதிரி தெரியவே இல்லை. நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.